ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல் மை டெய்லி குக்கிங். இன்றைக்கி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான, அதே சமயம் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். நம்மள நிறைய பேர் வந்து ஆன்லைன் ஷாப்பிங் க்ரேஸ் இருக்குங்க. ஆனால் நிறைய பேருக்கு அதில் சில ஹெசிடேஷன் இருக்குது. மெயினாக பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் பிடிச்சிருக்கு, பட் வாங்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் இருக்குது. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணும் போகணுன்னா ரெடிமேட் ட்ரெஸ் ஆனால் குர்த்தி அண்ட் குர்தாஸ் தான். இதில் என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா கிளாத் டிசைனுங்கிறத தாண்டி சைஸ் கரெக்டாக இருக்குமாங்கிறது தான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. அந்த சைஸை எப்படி நம்ம சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல நீங்கள் ஒரு குர்த்தியோட சைஸ் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அது என்ன டைப் ஆஃப் குர்த்தி அப்படிங்கிறதையும் டிசைட் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெயிட் குர்த்தி, அனார்கலி குர்த்தி, ஏ லைன் குர்த்தி, ஏசிமெட்ரிக்கல் குர்த்திலே அதான் ஏ லைன் குர்த்தி. இந்த மாதிரி ஒவ்வொரு டைப் ஆஃப் குர்த்தி இருக்குது. நீங்கள் ஸ்ட்ரெயிட் குர்த்தி போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதோடய மெஷர்மெண்ட்ஸ் வேறு மாதிரி இருக்கும். அனார்கலி ஏ லைன்லாம் வந்து வேறு வேறு மாதிரி நம்ம வந்து பார்த்து வாங்கணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்கள் பாடி டைப்புக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். சிலருக்கு பார்த்தீங்கன்னா மார்பகங்கள் பெருசாக இருக்கும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா தொப்பை இருக்கும், சிலருக்கு பின்பக்கம் அதிகமாக இருக்கும். இப்படி இருக்கவங்க உங்களுக்கு எது பெஸ்ட்டு சூட்டட் அப்படிங்கிறத நீங்கள் முதல்ல கண்டுபிடிங்க. பொதுவாக தொப்பை அதிகமாக இருக்கிறவங்க வந்து ஏசிமெட்ரிக் ஆர் அனார்கலி, அதாவது அந்த ஃப்ளேட் குர்த்தா இருக்கு இல்லையா, அந்த மாதிரி தொப்பை பகுதி லூஸாக இருக்கிற குர்த்தி போட்டிங்கன்னா கொஞ்சமாக உங்களோட ஷேப் அழகாக தெரியும். ஸ்ட்ரெயிட் குர்த்தி இருக்கிறவங்க எடுக்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ஓரளவுக்கு அது தொப்பை கம்மியாக இருந்தால் மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெயிட் குர்த்தி சூட் ஆகும். அப்படியுமே கொஞ்சம் தொப்பை இருக்குது பட் எனக்கு ஸ்ட்ரெயிட் குர்த்தி வேணுங்கிறவங்க ஒரு சைஸ் பெருசாக எடுக்கலாம், பட் அதுவுமே உங்களோட ஷோல்டர் வந்து உங்களுக்கு இறங்கி பார்க்குறதுக்கு நல்லா இருக்காது. ஸ்ட்ரெயிட் குர்த்தி எடுக்கணும் அப்படின்னு, சரி ஸ்ட்ரெயிட் குர்த்தியோ இல்லை ஏ சிமெட்ரிக் குர்த்தி ரெண்டில் ஏதோ ஒன்று எடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணினாலும் எப்படி அதில் சைஸ் சூஸ் பண்ணுறது? நீங்கள் ரேண்டமாக எல் எம் எக்ஸ்எல் அப்படி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஏன்னா ஒவ்வொரு பிராண்ட்லேயும் ஒவ்வொரு மாதிரி சைஸ் வச்சுருப்பாங்க. ஸோ நீங்கள் கண்டிப்பாக வந்து அங்கே மெஷர்மெண்ட் டு சைஸ் அப்படிங்கிற ஒரு டேப் இருக்கும், அதை மட்டும்தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ அந்த சைஸ் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அது எல்லாம் எம்மா எக்ஸலாக மேட்ச் ஆகுதான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் அந்த சைஸை சூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் காமிச்சிருக்கிறது பாருங்கள், இது அஜியோ டாட் காமில் ப்ராஜெக்ட் ஈவ் அப்படிங்கிற ஒரு பிராண்டுடையது. இதில் எஸ் சைஸே வந்து 36 inches வித் கொடுத்துருக்காங்க. இது மித்த பிராண்டில் எல்லில் தான் வரும், ஆனால் இங்கே எஸ் சைஸில் இருக்குது. நீங்கள் டிஃபால்ட்டாக வந்து ஓகே என்னோடய சைஸ் வந்து எல் அப்படின்னு இதில் எல் எடுத்திங்கன்னா உங்களுக்கு டபுள் எக்ஸலோட சைஸ் கிடைக்கும். ஸோ அப்படி நீங்கள் கண்டிப்பாக எடுக்கக்கூடாது. ஒவ்வொரு தடவையும் மெஷர்மெண்ட் பார்த்து தான் எடுக்கணும். சரி, மெஷர்மெண்ட் பார்த்து எடுக்கணும், எப்படி எடுக்கணும்? உங்களோட ப்ரா சைஸை நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. உங்கள் ப்ரா சைஸ் 36 ஒரு எக்ஸாம்பிள் நான் எடுத்துக்கிறேன். நீங்கள் 36 சைஸ் ப்ரா போடுறீங்க அப்படின்னா அதுலேருந்து 2 inches அலைன்மெண்ட் 38 inches உள்ள குர்த்தி நீங்கள் எடுக்கலாம். பட் எனக்கு மார்பகம் பெருசு அப்போ இப்போ கரெக்டாக இருக்குமா, இல்லை எனக்கு மார்பகம் ரொம்ப சின்னது அப்போ கரெக்டாக இருக்குமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களோட ப்ரா சைஸோட கப் சைஸையும் நீங்கள் இதில் கேல்குலேட் பண்ணணும். 36 A to C இருக்கிறவங்க தாராளமாக 38 சைஸ் நீங்கள் எடுக்கலாம். சப்போஸ் எனக்கு வந்து 36 டிக்கு மேலே, அதாவது டிஇன்னு ரொம்ப பெரிய மார்பகங்கள் இருக்கிறவங்களுக்கான கப் சைஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் 38 எடுக்கலாம். சில பிராண்ட்ஸ் 37 கொடுப்பாங்க, நீங்கள் தாராளமாக 37 எடுத்தீங்கன்னா பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். பட் காமனாக வந்து உங்களுக்கு 2 inches அலைன்மெண்ட் தான் கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 38 இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் டி ஆர் இ சைஸ், அதாவது மிகப்பெரிய சைஸ் அந்த கப் இருக்கிறவங்க மட்டுமே வந்து 4 inch அலைன்மெண்ட் இருக்கிற சைஸ் நீங்கள் எடுக்கணும். ஓகேங்க, எனக்கு தொப்பை இருக்குது நான் எப்படி எடுக்கட்டும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட் குர்த்தா எடுக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் 38 inches தான் போகணும், பிகாஸ் உங்கள் தொப்பை வந்து அது கவர் பண்ணாது 36 எடுத்தீங்கன்னா. அதே சமயம் கண்டிப்பாக வந்து உங்கள் தொப்பை வந்து அது லூஸ் பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக அந்த ட்ரெஸ் அழகாக இருக்காதுங்க, உங்கள் ஷோல்டர் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் இருக்கும். அதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் அனார்கலி ஆர் ஏலைன் ஆர் ஃப்ளேட் குர்த்தாஸ் எடுக்கலாம். ஃப்ளேட் குர்த்தாஸ் எடுக்கிறப்போ நீங்கள் உங்கள் ப்ரா சைஸே எடுக்கலாம், அதாவது நீங்கள் 36 inches ப்ரா போடுறீங்க அப்படின்னா 36
இன்ச்சஸ் ப்ரா சைஸ் இருக்கிற அதே குர்த்தாவை நீங்கள் எடுத்துக்கலாம். பிகாஸ் உங்களோட செஸ்ட்டுக்கு கீழே அது கம்ப்ளீட்டாக ஃப்ளேடாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு எந்த சைட் ஃபிட்டிங்கோ இல்லை சைட் ஸ்ட்ரக்சரோ அந்த குர்த்தாலும் உங்களுக்கு கிடைக்காது. ஸோ உங்கள் ப்ரா யூஸ்வலாக நீங்கள் 36 inches ப்ரானா உங்களோட குர்த்தி சைஸ் 36னா அது எக்ஸாக்டாக 36 inches டைட் இருக்காதுங்க. அவங்க ஒரு இன்ச்சாவது அலைன்மெண்ட் வச்சு 37 inches அலைன்மெண்ட் கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஃப்ளேடாக இருக்கனால அந்த இடம் ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ரொம்ப லூஸான குர்த்தி வாங்கினீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப தொலைத்தலன்னு உங்களை மேலும் குண்டாக காட்டும். நீங்கள் ஒல்லியாக இருந்தாலும் சரி குண்டாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஃப்ளேட் குர்த்தா போடுறப்போ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஃபிட்டிங்காக போடணும். கொஞ்சம் நீங்கள் லூஸாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குண்டாக காட்டும். ஏன்னா கீழே உங்களுக்கு ஷேப் கிடையாது. மேல் பகுதியும் நீங்கள் ஷேப் இல்லாமல் லூஸாக போடுறப்போ உங்களை உங்களோட சைஸை விட ஜாஸ்தி காமிக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளேட் குர்த்தி வாங்குறப்போ கண்டிப்பாக உங்களோட ப்ரா சைஸை மட்டும்தான் வாங்கணும். நீங்கள் டி அதாவது நான் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி 36 சைஸ் ப்ரா இருக்குது. பட் ஏபிசி தாண்டி கப் சைஸ் டிஇக்கு போகிறீங்கன்னா மட்டுமே நீங்கள் 38 inches நீங்கள் வாங்கலாம். அதுவுமே ஒவ்வொரு பிராண்டை பொறுத்து நீங்கள் 37 கிடச்சா கண்டிப்பாக 37 வாங்கிக்கோங்க, இல்லைன்னா தான் நீங்கள் 38 போகணும். செகண்ட் நீங்கள் ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டியது என்னென்னா ஹைட்டு. ஹைட்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து ஹைட்டாக இருக்கும், அதாவது ரொம்ப ஹைட்டாகவும் இருப்பாங்க ரொம்ப குள்ளமாக இருப்பாங்க. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹைட்டாக இருக்கவங்க எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ட்ரெஸ் வாங்கிட்டு அதுவும் லாங்காக இருக்கும். நான் அதை ஆர்டர் பண்ணுறப்போ எனக்கு வந்து என்னோடய ஹைட்டுக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கிடையாதுங்க. நீங்கள் மெஷர்மெண்ட்ஸ் செக் பண்ணுறப்பே தெரியும் ஹைட் எல்லா குர்த்திக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் ரொம்ப ஹைட்டாக இருக்கீங்க உங்களுக்கு சாதாரண குர்த்தி பத்தலை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லாங் குர்த்தி வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நார்மல் குர்த்தி சைஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஷார்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீ லென்த் குர்த்தி ஆர் ஷார்ட் குர்த்திஸ் வாங்கினீங்கன்னா தான் உங்களுக்கு நீக்கு கீழே போய் நார்மல் குர்த்தியாட்டம் இருக்கும். நீங்கள் நார்மல் குர்த்தி மெஷர்மெண்ட் செக் பண்ணிவிட்டு உங்களோ மேல் அதாவது உங்களோட தோள்பட்டையிலேருந்து உங்கள் கால் வரைக்கும் ஸ்ட்ரெயிட்டாக வச்சு அளந்துக்கோங்க. அந்த மெஷர்மெண்ட் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட ஹைட்டை நீங்கள் டிசைட் பண்ண முடியும். அதே மாதிரி பொதுவாகவே உங்களுக்கு லாங் குர்த்தினா முட்டிக்கு கீழே கொஞ்சம் தூரமும் அதே சமயம் ஷார்ட் குர்த்திங்கன்னா முட்டிக்கு மேலே கொஞ்சமும் இருக்குது. நீங்கள் அனார்கலை மாதிரி போகிறீங்க இல்லை லாங் ஃப்ராக் டைப் போகிறீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஃபீட் சைஸ் வரும். ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. ரொம்ப நீங்கள் வந்து ஷார்ட்டாக இருக்கிறவங்க வந்து அனார்கலி லாங் ஷார்ட் ஐ மீன் அந்த ஃப்ளே ட்ரெஸ்லேயே வந்து ஃபுல் நீ லென்த் அளவுக்கு இருக்கிற ட்ரெஸ் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஓவர் ஃப்ளோ ஆகும். ஆல்டர் பண்ணுறதும் அது கஷ்டம் பிகாஸ் கீழே இருக்கிற டிசைன்ஸ் எல்லாமே மறைஞ்சு போயிடும். அப்படி இருக்கவங்க ஃப்ளோர் லென்த் கவுன்ஸ் வாங்காமல் நார்மல் அனார்கலி வாங்கினாலே நீங்கள் ஷார்ட்டாக இருக்கிறப்போ அது உங்களுக்கு ஃப்ளோர் லென்த்தாக மாறிடும். அதே மாதிரி ஹைட்டாக இருக்கிறவங்களுக்கு இந்த ஃப்ளோர் கிளாத் ஃப்ளோர் லென்த் கவுன் வாங்குறீங்கன்னா நீங்கள் அது போடுறப்ப அட்லீஸ்ட் உங்களுக்கு வந்து கொஞ்சம் மேலே ஏறி நார்மல் லென்த் கவுனாக அதாவது நார்மல் குர்த்தி சைஸாகவும் உங்களுக்கு அமையும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் வாங்குறப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஒவ்வொரு தடவையும் நீங்கள் ஒரு குர்த்தி வாங்குறப்போ பயப்படவே தேவையில்ல. பிகாஸ் நிறைய பேர் வந்து என் சைஸு எல் தான் பட் நான் இந்த பர்டிகுலர் ட்ரெஸ் வாங்குறப்போ அது பெருசாக இருக்குது இல்லை சின்னதாக இருக்குது எனக்கு பத்தலைன்னு சொல்கிறாங்க. இதுக்கு மெயின் காரணம் நம்மளோட அந்த சைஸ் ஆஃப் மெஷர்மெண்ட்டை நம்ம பார்க்குறது. கண்டிப்பாக ஒவ்வொரு பிராண்டுக்கும் இல்லைங்க ஒவ்வொரு குர்த்திக்கு ஒரே பிராண்டாக இருந்தாலுமே ஒவ்வொரு குர்த்திக்கு கூட சில சமயம் வந்து வந்து சைஸ் வந்து மாறும். ஸோ அந்த சைஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் வந்து உங்களோட குர்த்தியை சூஸ் பண்ணணும். அதே சமயம் இன்னொன்று நீங்கள் மனசில் வச்சுக்கணும், நீங்கள் பியூர் காட்டன் குர்த்தி வாங்குறீங்கன்னா மட்டும் 36 இல்லைங்க 38 எடுங்க. பிகாஸ் ஒன்ஸ் நீங்கள் தண்ணியில் போட்டோடனே அது சுருங்கிடும். அதே மாதிரி சில கைண்ட் ஆஃப் சில்க் பிளண்ட் குர்த்தாவும் உங்களுக்கு வந்து நல்ல திக்கான லைனிங் கொடுக்குற மாதிரி இருக்குது அப்படின்னா அதையும் கொஞ்சம் நீங்கள் 8 அதாவது 2 inches அலைன்மெண்ட் தாண்டி நீங்கள் போகவே கூடாது. நீங்கள் 36 inches ப்ரா வச்சுருக்கீங்கன்னா 38 ஷுட் பி யோர் மேக்ஸிமம் ஸ்டாப். நீங்கள் அதுக்கு மேலே 40-42 போனீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு லூஸ் ஃபிட்டிங்காக இருக்கும். நீங்கள் என்ன தான் ஆல்டர் பண்ணாலுமே வந்து உங்களுக்கு அந்த கடையில் கொடுக்குற அந்த ஃபினிஷிங் வராது. அண்ட் இன்னொரு டிப் என்னென்னா நீங்கள் எந்த குர்த்தி வாங்கினாலும் மேலே ஒரு தையல் போட்டுக்கோங்க. ஈவன் இஃப் இட் இஸ்
பிக்கெஸ்ட்டு பிராண்ட் ஒரு பிப்பாலே வாங்குகிறேன் இல்லைனா ஒரு பெரிய பொட்டிக்கோடுதே நீங்கள் வாங்குறீங்கனாலும் இட் இஸ் ஆல்வேஸ் சஜஸ்டட் டு புட் அண்ட் ஓவர்லேப், அதாவது மேலே ஒரு தையல் போட்டுக்கிறது வந்து சஜஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா துணி வந்து உங்களுக்கு தாராளமாக இருக்கும், என்ன தான் நீங்கள் ரெடிமேடில் வாங்கினாலும் அவங்க ஒன்று இல்லைனா ரெண்டு ஸ்டிச்சுக்கு மேலே போட்டிருக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு டெய்லர் ஷாப்பில் இல்லை உங்களுக்கு தையல் தெரிஞ்சதுன்னா மேலே ஒரு ஸ்டிச் போடுறதுனால அது லாங் லைஃப் ஆகும். ஒன்ஸ் ஒரு குர்த்தி லைட்டாக வந்து அந்த ஸ்டிச் ரிமூவ் ஆக ஆரம்பிச்சதுன்னா திருப்பியும் நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ கண்டிப்பாக அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணுறது பெட்டர். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள், அப்போ தான் உங்களோட லவ் எனக்கு ஷேர் ஆகும். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருக்கு இல்லை மேலும் மேலும் இந்த மாதிரி வீடியோ பார்க்க விரும்புகிறீங்கன்னா கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் இந்த மாதிரி வீடியோ வேணும் இல்லை இந்த மாதிரி வீடியோ சஜஷன் வேணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு நீங்கள் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கோ இந்த உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ இல்லை உங்கள் ஃபேமிலிஸ்க்கோ இந்த வீடியோ தேவைப்படும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, நம்மளோட சேனலோட கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் ஒவ்வொரு தடவையும் நான் ஒரு வீடியோ போடுறப்போ உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நன்றி, மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.